தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமா உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1-6 முடிய. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாக இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டானா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2002 ஹரியானாவில் நடந்த நிகழ்ச்சி. இந்து மதத்தை சார்ந்த ஒரு சிலர் ஒரு கூட்டம் முடிந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பகுதியிலே தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த 6 பேர் செத்த மாட்டின் தோலை உரித்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து அவர்களுக்கு இது சனாதன தர்மத்திற்கு எதிரானது என்று சொல்லி அந்த 6 தாழ்த்தப்பட்ட மக்களையும் அடித்தே கொன்று விடுகின்றார்கள். மனிதர்களை விட மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இன்றும் நமது நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்றும் அதே மனநிலையில் இருந்தவர்கள்தான் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள். மிருகத்தை காட்டிலும் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவர்கள் மிருகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மாட்டை ஓய்வு நாள் காப்பாற்றலாமா? காப்பாற்றலாம் என்று நினைத்தார்கள். அவருடைய பிள்ளைகளோ அல்லது மாடோ கிணற்றில் விழுந்தால் காப்பாற்றலாமா? காப்பாற்றலாம். ஆனால் அதே சமயத்திலே மனிதன் ஓய்வு நாளில் வரும்போது அவனை குணப்படுத்தலாமா என்றால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் மனிதர்களை காட்டிலும் மிருகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தங்களை சார்ந்தவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அவர்கள் அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அடுத்தவர்கள் நோயாளிகள், அவர்கள் குணமடைய வேண்டுமே, எந்த நாளாக இருந்தால் என்ன, குணப்பட்டால் போதும் என்று ஒரு பரந்த மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. அவர்கள் காரியத்தில் அவர்கள் சுயநலவாதிகளாக இருந்தார்கள். ஆனால் மற்றவர்கள் காரியத்தில் அவர்கள் சட்டத்தை நுணுநுணுக்கமாக அனுசரிப்பதை போன்று நடித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு இதனால்தான் கேட்கின்றார், ஓய்வு நாளில் இவர்களை குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டபொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அமைதியாக இருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மதம் என்பது மனிதனுக்கு நல்லதை காட்ட வேண்டும். மதம் என்பது மனிதனை நல்ல விதத்திலே வழிநடத்த வேண்டும். அவனை தூண்டிவிடக்கூடாது, அவனை தவறு செய்ய வைக்கக்கூடாது. ஒவ்வொரு மதமும் மனிதனுக்கு சிறந்த விதத்திலே வழிநடத்தி அவர்களை கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகத்தான் மாற்ற வேண்டும். மனிதருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மிருகங்களோ பொருட்களோ செல்வங்களோ இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட, சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அர்த்தமற்ற சடங்குகள் எல்லாம் விட்டுவிட்டு மனித நேயம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இதையெல்லாம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைய காலகட்டத்தில் வெளிப்படையாக பகிரங்கமாக அவர்கள் மத்தியிலே எடுத்துரைத்தார். 19வது நூற்றாண்டிலே சொன்னார்கள், கடவுள் இறந்து விட்டார் என்று. ஆனால் 20வது நூற்றாண்டிலே அந்த மனிதனே இறந்து விடுகின்றான். காரணம் என்னவென்றால், இன்று நாம் அதிகமாக முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறோம்? இன்று மனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இல்லை அன்பார்ந்தவர்களே. பொருட்களுக்கும் பணங்களுக்கும் செல்வங்களுக்கும் பெருமைகளுக்கும் சட்டங்களுக்கும் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். பொருட்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பை கூட மனிதன் கொடுப்பதில்லை. சாதாரண மிருகங்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பை கூட மனிதன் கொடுப்பதில்லை. மனிதனா நாய்க்குட்டியா என்று பார்த்தோம்னா நாய்க்குட்டிக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், அன்பை செலுத்துகிறார்கள். மனிதனை, வேலைக்காரனை வேறு விதமாக நடத்துகின்ற அளவுக்கு மனோபாவம் கொண்ட மக்களாக பல வேலைகளில் நாம் வாழ்ந்து விடுகின்றோம். நாம் செய்த தவறுகள் எல்லாம் நினைத்து பார்த்து மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாம், இறைவா என்னுடைய பொருட்களுக்கும் என்னுடைய செல்வங்களுக்கும் என்னுடைய பதவிகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களை மறந்தவனாக, மனிதர்களை கீழே தள்ளிவனாக
நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்னே மனம் இறங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேனையா, உம் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். ஆண்டவரே, என் மீது மனம் இறங்கும். ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னியும். ஆண்டவரே, நான் பாவம் செய்தவன் தான், உம்மை நோகடிக்கச் செய்தவன் தான். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்திருக்கிறேன். உம்மை மறுதளித்து உம்மிடமிருந்து பின்வாங்கி சென்றேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையெல்லாம் இழந்தவனாக நான் காட்சியளிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்தள்ளும். ஆண்டவரே, எத்தனையோ விதங்களில் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றேன். அந்த வல்லமையெல்லாம் இழந்தவனை போன்று நான் இருக்கிறேன். ஆண்டவரே, காரணம் உம்மை விட்டு நான் சென்று விட்டேன், உம்மை மறந்து விட்டேன். ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னித்துக் கொள்ளும். சிறப்பாக மற்றவர்களை மனிதனாக பார்க்காது மிருகங்களை காட்டிலும் மோசமாக நடத்தியிருக்கிறேன். ஆண்டவரே, மிருகங்களுக்கும் பொருட்களுக்கும் செல்வங்களுக்கும் பதவிகளுக்கும் கொடுக்கின்ற மதிப்பையும் மரியாதையும் மனிதர்களுக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டேன். ஆண்டவரே, மனிதர்களை மதிக்க வேண்டும் என்பதை தெரிந்தும் கூட மதிக்காது மிதித்திருக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை ஏளனமாக பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுக்களும் நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து அது எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளிலே அவர்களோடு நாங்கள் இருக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கு எங்களாலான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறந்தவர்களாக நாங்கள் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதனை மறந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்கள் யார்? ஆண்டவரே, என்னை போன்ற உமது பிள்ளைகள் தான். அதையும் மறந்திருக்கிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் அவர்களுடைய உள்ளத்திலே நீர் இருக்கிறீர் என்பதையெல்லாம் மறந்து எங்கள் வீட்டிலே வளர்கின்ற நாய்க்குட்டிகள் மற்ற மிருகங்களுக்கு அதிகமான அளவிலே மதிப்பையும் மரியாதை கொடுத்து கடவுளுக்கு செலுத்துகின்ற மரியாதை காட்டிலும் அவைகளுக்கு செலுத்தி ஆலயத்துக்கு வருவதை காட்டிலும் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல வேளைகளிலே நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம். எங்களெல்லாம் மன்னித்து இனி வருகின்ற காலத்தில் உண்மையே தேடுகின்ற மக்களாக, உமது பிள்ளைகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அன்பையும் செலுத்துகின்ற மக்களாக வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே. இன்று யாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.